Hi friends, welcome back to our channel. வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டுங்க. இப்போ நான் வந்து இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கறேன். இத ரெண்டுல இருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஒரு 4 hours இத ஊற வச்சிருங்க 4 hours கழிச்சு இந்த தண்ணி சுத்தமா வடிகட்டிட்டு ஒரு வீட்லயே வந்து ஸ்பானுக்கு அடியில ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சு அதல வந்து இந்த அரிசி பரப்பி விட்டுருங்க அரிசி வந்து ஃபுல்லா காய வேண்டாம் அரிசி நீங்க கையில தொடும்போது லைட்டா ஈரப்பசை இருக்கும்னு லைட்டா ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு இத பவுடர் பண்ணி ஒரு முறை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்மளுக்கு அதிரசத்துக்கு தேவையான அரிசி மாவு ரெடிங்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பசையோட இருக்கணும் இப்போ 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லங்க இப்போ நான் வந்து 4 டம்ளர் எடுத்துக்கறேன் 3 டம்ளர் அளவுக்கு வெல்லம் 1 டம்ளர் வெல்லத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி கணக்கல நீங்க 1/4 டம்ளர் தண்ணி இதல ஆட் பண்ணிக்கீங்க இப்போ வெல்லம் கரையற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க வெல்லம் வந்து நல்லா ஃபுல்லா கரையட்டும் அடுப்ப வந்து லோ फ्लेம்ல வெச்சு நல்லா கரைய விடுங்க வெல்லம் வந்து நல்லா ஃபுல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து வடிகட்டிக்கீங்க இப்போ நாம இன்ன பாகு எடுக்கலீங்க வெல்லத்தை மட்டும் தான் கரச்சிருக்கோம் வெல்லம் கரஞ்சதுக்கு அப்புறம் இத வடிகட்டி திரும்ப அடுப்புல வெச்சு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்ப லோ फ्लेம்ல வெச்சு நல்லா கொதிக்க விடுங்க फ्लेம்ல வெச்சு பாகு பதை எடுங்க இப்போ இது பதை எப்படி செக் பண்றதுன்னா பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வெச்சு அதுல வந்து ஒரு சொட்டு பாகு விடுங்க அந்த பாகு வந்து தண்ணியில கரையாம நிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியில இருக்கிற பாகு கரையாம நம்ம உருட்டி விரல்ல எடுக்கும்போது அது வரணும்ங்க கரெக்ட்டா இதுதான் இதனோட பதம் இப்போ இந்த பதம் வந்ததக்கு அப்புறம் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணி அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா தூவி நல்லா கட்டி இல்லாம கலந்து விடுங்க இந்த வெள்ளை பாகு சூடா இருக்கணும்ங்க அரிசி மாவு வந்து ஈரப்பசையோட இருக்கணும் இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா mix பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விடுங்க இப்போ இத நல்லா ஒரு ஸ்மூத்தா கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கங்க இது வந்து உங்களுக்கு பாக்க இப்ப தண்ணியாட்ட இருக்கும் இத 3 நாள் நம்ம புளிக்க வைக்கணும்ங்க இப்போ நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதல ஆட் பண்ணிக்கீங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இத நல்லா கலந்து விடுங்க அப்ப வந்து கரெக்ட்டா கெட்டியான பதத்துல கரெக்ட்டா இருக்கும் இது ஆறும்போது உங்களுக்கு வந்து இந்த பதத்துல இருக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாக்கும்போது உங்களுக்கு தண்ணியாட்ட இருந்தது இப்போ இந்த பதத்துல இருக்கும் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இது ஒரு சம்படத்துல போட்டு மேலே வந்து ஈர டவல் டவல்ல தண்ணி சொட்ட கூடாதுங்க டவல் மட்டும் ஈரமா இருக்கணும் அந்த டவல் போட்டு இத வந்து க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க இது வந்து 3 நாள் புளிக்கிட்டுங்க 3 நாள் கழிச்சு பாத்தீங்கனா இதல வந்து புளிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் மேலே வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா 3 நாள் வெயிங்க இப்போ வந்து நம்ம அதிரசம் பொரிக்கறதுக்கான எண்ணெய அடுப்புல ஊத்தி சூடாக்குங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஒரு வாழை இலை இல்லனா ஒரு பிளாஸ்டிக் சீட் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க வாழை இலையில எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு எடுத்து அத வந்து ஃப்ளாட்டா தட்டிடுங்க இப்போ எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல இருக்கணும்ங்க ஆனா அதிரசம் நீங்க போடும்போது எண்ணெய் வந்து ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோவுல நல்லா வேக விட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சிடுங்க நீங்க அதிரசம் போட போகும்போது ஹை ஃப்ளேம்ல இருக்கணும்ங்க பட் வேகும்போது நீங்க அதிரசம் போட்டதுமே அடுப்ப வந்து ஸ்லோ பண்ணிடுங்க ரெண்டு சைடுமே மெதுவா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சி எடுங்க இப்போ அதிரசத்தை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு மேலே வந்து ஒரு கப் ஒன்று வச்சு அழுத்தி அதில் இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்துருங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க லேசாக ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான அதிரசம் ரெடிங்க நான் இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டம்னு நினச்சாங்க ஆனால் செய்யும்போது தான் தெரிஞ்சது இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்